ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியிலிருந்து இந்தியாவின் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவனையும் போட்டு அவன் வீட்டுல போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். நாசமா போயிருவீங்கடா. ஒலிம்பிக் தொடரில் இருந்து மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் கூடுதல் எடை காரணமாக அவரை தகுதி நீக்கம் செய்து ஒலிம்பிக் சங்கம் அறிவித்திருக்கின்றது. 40 கோடி பேர் பாக்குற மேட்சியை எந்த டீம் ஜெயிக்கும் எந்த டீம் தோக்கும் நம்ம பிக்ஸ் பண்ணும் போது வெறும் 4000 பேர் பாக்குற விளையாட்டு. இதை ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறியா? இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி வினேஷ் போகத் ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நடிக்காத நீதான் எனக்கு நல்லா தெரியும். போது நிறுத்திக்க, உன்னை தூக்கிட்டு போறதுக்கு சட்டம் வரும். கிட்டத்தட்ட பிரதமர் நரேந்திர மோடி வினேஷ் போகத்துக்கு எப்படி பாராட்டு தெரிவிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு நேற்று வினேஷ் போகத் இறுதி போட்டிக்கு முன்னேறியது முதல் இருந்தது. தற்போது வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அந்த கழுத்த கர 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 கழுத்து நங்கு நங்கு பல்லப்புற உடப்பங்கிறாயா? அதுக்கப்புறம் என் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பலார் பலார் செருப்பால அடிப்பேங்கிறாரியா? குறிப்பாக நம்முடைய வினேஷ் போகட் அவர்களுடைய ரெஸ்லிங் நேற்று பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஜப்பான் ரெஸ்லர் தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க. அது ஜப்பான் ரெஸ்லர் வந்து உலகத்தில் நம்பர் 1. 52 மேட்ச் தோல்வியே அடையாத ஒரு ரெஸ்லரை 52-0 அந்த ரெஸ்லரை தோக்கடிச்சு நேற்று இன்னொரு ரெஸ்லரை தோக்கடிச்சு இன்னைக்கு ஃபைனல்ஸ். இன்னைக்கு கோல்டு வாங்கியிருக்கக்கூடிய வினேஷ் போகட் அவர்களை காலையில் வேயிங் பண்ணும் பொழுது டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. என்ன பார்க்குறேன்? உன்னதான்டா பார்க்குறேன். இதன் மூலமாக வினேஷ் போகட் அவர்கள் இந்த ரெஸ்லிங்கில் எந்த மெடலும் கிடைக்காத ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஃபைனல் போனாவே மினிமம் சில்வர் கிடைக்கும், ஜெயிச்சா கோல்டு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இங்க நடிக்கிறதுக்கு எங்கயாவது கூத்துல போய் நடிச்சீங்கன்னா கோட்ரூம் கோடி பிரியாணி கிடைக்கும்டா. குறிப்பாக நம்முடைய இதயத்தை எல்லாம் இது கணக்க செய்திருக்கிறது. கண்ணில் ஒரு சுடு தண்ணி வரல, என்ன சுண்டு சுண்டா பாத்தீங்களா? நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இப்ப சமீபத்துல ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. விக்னேஷ் போகத் அவர்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சாம்பியன் சொல்லி இருக்கிறாங்க. சத்தியமா? விக்னேஷ் போகட் அவர்களோடு நாம் இருக்கின்றோம் என்கிற ஒரு முக்கியமான செய்தியை பிரதமர் சொல்லி இருக்காங்க. quickly lekin milega nahi abhi ana manasara solran da சத்தியமா நீ எல்லாம் ஊறுபட மாட்டேன், ஊறுபடவே மாட்டேன், ஊறுபட மாட்டேன். ஒலிம்பிக்ல இருந்து வினேஷ் போக தகுதி நீக்கும், காரணம் 100 கிராம் எடை அதிகமா இருக்கா. ஏண்டா அரை இறுதி போட்டியில இதுவரைக்கும் ஆடின 82 மல்யுத்த போட்டியில தோல்வியே பார்க்காத ஜப்பானிய மல்யுத்த வீராங்கனையான யூ சுசாக்கிய தோக்கடிச்சு இறுதி சுற்றுக்கு முன்னேறினாங்க வினேஷ் போகத். ஆனா இப்ப வந்து 100 கிராம் எடை அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற கேவலமான அரசியல் எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுக்கு தங்க பதக்கமே இல்லைனாலும் பரவாயில்ல, இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு அரசியல் காரணத்துக்காக இந்தியா ஒலிம்பிக் கமிட்டி இந்த கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க. இதுக்கு காரணம் சந்தேகமே வேணாம், மோடி தான். பாஜகவோட MP பிரிஜ்பூஷனால பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை தான் வினேஷ் போகத், அதுக்கப்புறம் சாக்ஷி மாலிக். எங்களுக்கு நீதி வேணும்னு ரோட்ல இறங்கி போராடினாங்க. ஆனா மோடி உட்பட பாஜகவை சேர்ந்த யாருமே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லல. அதுக்கு மாறா பிரிஜ்பூஷனோட பிசினஸ் பார்ட்னர் சஞ்சய் சிங்க்கு மல்யுத்த கூட்டமைப்போட தலைவர் பதவியை கொடுத்தாங்க பாஜக. அப்பவே சாக்ஷி மாலிக் மல்யுத்தத்துல இருந்து விலகினாங்க. ஆனா வினேஷ் போகத் அப்படி பண்ணல. ஏன்னா ஜெயிச்சிருவேன்னு சொல்ற வரைக்கும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, ஆனா ஜெயிச்சவங்க பேசினா எல்லாரும் கேட்பாங்க. அப்படி வினேஷ் போகத் ஜெயிச்சுட்டு பேசினா இந்த உலகமே கேக்கும். உலக அரங்குல மோடி வினேஷ் போகத்துக்கு பண்ண எல்லா கொடுமையும் வெளிப்படையா தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்தியாவுக்கு தங்கமே இல்லனாலும் பரவாயில்ல, வினேஷ் போகத் ஜெயிக்க கூடாதுன்னு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்காரு இந்த மோடி.
இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோங்கடா சங்கி நாயங்களா. பாரிஸ் ஒலிம்பிக்ல வினேஷ் போகத்தோட தகுதி நீக்கம் மோடியோட அரசியல் வரலாற்றிலேயே அழிக்க முடியாத பெரிய கருப்பு பக்கம். இதற்கும் தயங்க மாட்டார்கள். இன்னும் கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்கத்தான் போகிறது. இந்த விஷயம், இந்த பெண்கள் அல்லற்பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் இருக்குல்ல, அது வந்து இவர்களை வந்து கூலி தர வைக்கும். எனக்கு இதெல்லாம் ஏதோ சினிமாவில பாக்குற மாதிரி இருக்கு. வெறும் 100 கிராம் வெயிட் கூடுதலாக இருக்காங்க அப்படின்னு ஒலிம்பிக்ஸ்ல இருந்தே டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்க இந்தியாவோட வினேஷ் போகாட். உலகத்தோட நம்பர் 1 வீராங்கனை உள்பட 3 பேரை எதிர்கொண்டு பைனல்ஸ் வரைக்கும் போறாங்க. அவங்களுடைய அந்த வெற்றியை இந்தியாவில இருக்கிற கோடிக்கணக்கானவங்க கொண்டாடுறாங்க. அவங்க ஃபைனல்ஸ் போனது ஒரு பக்கம், அதே நேரத்துல பிரிஜ்பூஷன் சிங்குக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஒரு பக்கம் அப்படின்னு இந்த விவகாரங்கள் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துலதான் அவங்க ஒலிம்பிக்ஸ்ல இருந்தே தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க. அவங்க 100 கிராம் கூடுதலாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி எல்லாருக்குமே ஒரு பேரதிர்ச்சியை கொடுக்குது. ஆனா பாக்ஸிங் ஸ்டால்வார்ட் விஜேந்தர் சிங் போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வீரருக்கு இந்த மாதிரியான வீரர்களுக்கு ஒரே இரவுல ஒரு 5 to 6 kgs வெயிட் லூஸ் பண்றது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த தகுதி நீக்கத்துக்கு பின்னாடி 100 கிராம் வெயிட் கூடுதலாக இருந்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. நமக்கும் அதே சந்தேகமும் கேள்வியும் தான் எழும்புது இந்த நேரத்துல. நேற்று இரவு வெயிட் கூடுதலாக இருக்காங்க அப்படின்னு மிக கடுமையான ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு 2 kg வரைக்கும் வெயிட் லூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டீஹைட்ரேட் ஆகி ஹாஸ்பிட்டலைஸும் பண்ணப்பட்டிருக்காங்க. உடல்நிலை சரியாகி மீண்டு வாங்க வினேஷ் போகாட், நீங்க கோடிக்கணக்கான மக்களோட மனங்களை ஜெயிச்சிருக்கீங்க. மிக நிச்சயமாக நீங்க போராடின 2 விஷயங்களுமே உங்களுக்கான நீதி கிடைக்கும். காலம் அதனால நாளுக்கு நாள் சந்தேகமும் அவங்க மேல ஒரு மாதிரியான ஒரு அதிர்ச்சி அச்ச உணர்வு ஏற்பட்டுட்டே இருக்குங்க. அவளை எப்படி வாங்குறேன்? எல்லாரும் முன்னாடி என்ன பொட்டு அடிச்சு January 28 அதெல்லாம் முடிச்சு போன கதை. இப்ப ஏன் வலி அரடிச்சு ஆனா வடி இருக்கு? எவ்வளவு வருஷத்தும் அவர் செகண்ட்ல தூக்கி போட்டு தரிக்க வந்துட்டா. புரியவே புரியாதான்ட. பாரிஸ் ஒலிம்பிக்ல வினேஷ் போகத்தோட தகுதி நீக்கம் தான் மோடி பிரதமரா இருக்க தகுதியே இல்லாதவர் அப்படின்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பாஜக எம்பியால பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு மல்யுத்த வீராங்கனைய திட்டம் போட்டு வீழ்த்தினதுதான் மோடிக்கும் அவரோட சங்கி கூட்டத்துக்கும் கொண்டாட்டமா இருந்திருக்கும் போல. சரி, உண்மையிலேயே நடந்தது என்ன? முதல்ல வினேஷ் போகத் அவங்களோட எடை பிரிவுல, அதாவது 53 கிலோ எடை பிரிவுல தான் போட்டிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அவங்களை போர்ஸ் பண்ணி தான் 50 கிலோ எடை பிரிவுல போட்டிட வச்சாங்க. அப்புறம் 100 கிராம் எடை அதிகமா இருக்குன்னு கதையை கட்டி அவங்கள தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. சரி, இந்தியா சார்பா 53 கிலோ எடை பிரிவுல யாரு போட்டிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அன்டிம் பங்கல் அப்படின்றவங்க தான். இவங்களும் கூட 55 கிலோ எடை பிரிவுல போட்டியிட வேண்டியவங்க. ஆனா இவங்களையும் போர்ஸ் பண்ணி 53 கிலோ எடை பிரிவுல போட்டியிட வச்சதால, நைட் எல்லாம் சாப்பிடாம தூங்காம ஒர்க் அவுட் பண்ணதால அதிகப்படியான சோர்வு காரணமா முதல் ரவுண்ட்லயே தோத்து போய் வெளியே வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியா சார்பா இந்த பொண்ணு கூட அனுப்புன கோச் நியூட்ரிஷன் எல்லாம் ஒரு டாக்ஸி டிரைவர் கூட சண்டை போட்டதால டிசிப்ளின் சரியில்லைன்னு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஏண்டா இவ்வளவு குளறுபடின்னு கேட்டா, அட இந்தியாவில அந்தந்த எடை பிரிவுல ரெஸ்லர்ஸ் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க இந்த சங்கி கூட்டம். ஏண்டா 142 கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவில 53 கிலோ எடை பிரிவிலையும் 50 கிலோ எடை பிரிவிலும் 2 ரெஸ்லர்ஸ் உருவாக்க முடியலன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கேவலம். அது சரி, இந்த மோடி ஆட்சியில பிரதமர் பதவிக்கே டிஸ்குவாலிஃபைடா இருக்க, மோடியோட ஆட்சியில வேற என்னதான் எதிர்பார்க்க முடியும்? ஏண்டா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானப்போ ஒரு ஆறுதல் கூட சொல்லல. இப்படி நம்ம நாட்டுக்காக தங்க ஜெயிக்கும் போது அநியாயமா டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டியே, ஏண்டா ஏண்டா? இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் நீயும் ஒரு காலத்துல நம்ம நாட்டுக்காக ஓடி இருக்க, ஆனா இன்னைக்கு நீ பண்ண துரோகம் அது எவ்வளவு பணம் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். இவன் பண்ணது துரோகம். சும்மா ஆறுதல் சொல்லல, ஆறுதல் சொல்லலன்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ண பாலியல் துன்புறுத்தல் பண்ணது யாரு? பிரிஜ்பூஷன், அவன் பாஜக எம்பி. அவன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது, எடுக்கவும் மாட்டேன். அதான் தகுதி வைக்க பண்ண 10 நிமிஷம் ட்வீட் போட்டேன்ல, அப்புறம் என்ன? நடிக்காத, உன் கேவலமான அரசியல் எங்களுக்கு தெரியும், போதும், நிறுத்து. அடுத்த தடவையும் எலெக்ஷன் வரும். இப்ப நீங்க காளியம்மாள் அவர்கள் குறித்து சீமான் அவர் வந்து பேசினது கூட அந்த மேடையில கூட அவரை
ஆமா அப்படி நான் பேசுவேன் அப்படின்னு பேசுறாரு. அதாவது பிசுறு உசுறு அப்படின்னு அப்படி ரைமிங்க சொல்றாரு. ஓமைக்காக பயன்படுத்தப்பட்ட சொல். இது நாங்க அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள், நாங்க எங்களுக்குள்ள பரிமாறிக்குவோம், முரண்பட்டுக்குவோம், சண்டை கூட போட்டுக்கும், நாளைக்கு சேர்ந்துக்குவோம். ஏமா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. மண்டல மட்டும் சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.